ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சண்டே ஃபுல் டே வ்ளாக் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக எடுத்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ நைட் வரைக்கும் இருக்கிற எங்களோட ரொட்டீன் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து அப் டு நைட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ ஒரு டைம் வந்து ஒரு 8:30 இருக்குங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் டிஃபன் பூரி தான். மேக்ஸிமம் சண்டே பூரி கிடையாது. அம்மாலாம் பூரி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அப்பாலாம் நானும் பசங்கள்லாம் இருக்காங்கிறதுனால தான் அம்மா சண்டே இப்போ பூரி பண்ணுறாங்க. என்ன சூடாயிட்ருக்கு, அம்மா பறத்துறாங்க, நான் சுட்டு கொடுத்துருவேன். அப்போ ஈஸியாக இருக்கும்ல. அம்மா வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தட்டில் வச்சு தான் பறுத்துவாங்க. முதல்லலாம் பலகையில் பண்ணியிருந்தாங்க, சப்பாத்தி பலகையில். இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அம்மா. நானும் ட்ரை பண்ணி பார்த்தா ஈஸியாக தான் இருக்குது. நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ டைம் 10:30 இருக்கும். தீர்த்தக்கு வந்து அம்மா பால் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை ஆற்றி அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அவள் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அந்த ஷிங் ஷாங் டோரிமான்லாம் அந்த கார்ட்டூன் பார்க்குறாள், கூப்பிட்டா வர்றதே கிடையாது. நான் வந்து அப்பா அச்சா வர இன்றைக்கி சண்டேலே ஹஸ்பண்ட் வருவாங்க, அச்சா வருவாங்க சீக்கிரம் பால் குடிச்சு ரெடியாக நில்லு அப்படின்னு சொல்லினால அதனால் வரப்போறா, அதை வராமான்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். வந்தால் என்ன தெரியுமா பண்ணுவான், பால் சூடாக இருக்குமா கிளாஸ் சூடாக இருக்குமான்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருப்பான். பசங்களை சாப்பாடு சாப்பிட வைக்கிறது, பால் குடிக்க வைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துவாங்க. இப்போ வச்ச வரலன்னு சொன்னால ஓ சீக்கிரம் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டா. இப்போ கேட்குறா எப்போ வருவாங்க, கிளம்பிட்டாங்களா எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. 1 hour ஆகும் தீர்த்தா வரதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வந்து கிச்சனில் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் அம்மாவுக்கு காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கணும், இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும், பொரியலுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். அம்மா வந்து சமைச்சிருவாங்க. அப்புறம் இந்த சிக்கன் மசாலா, இன்றைக்கி சிக்கன் தான் எங்கள் வீட்டில், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சிக்கன் ஃப்ரை தான். அப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா அது கழுக்கிறதுக்குள்ள நான் கொஞ்சம் வெங்காயம்லாம் வதக்கி வைக்கணும், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்காங்க. அது ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான் அம்மா மேக்ஸிமம் ஊற வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் காலையில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிருங்க அம்மா. எப்படி நமக்கு பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் வேணும்ல, குழை சாம்பாருக்கெல்லாம், அதனால் வந்து போட்டிருக்காங்க. ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைங்கிறதுனால அம்மா வந்து இந்த சிக்கன் மசாலா பேக்கெட் போட மாட்டாங்க. ரெடிமேடு இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற போட மாட்டாங்க. நான் தான் வந்து அதை எப்போவுமே போடுவேன். ஏன்னா எனக்கு இதோட மெஷர்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. அம்மா வந்து நார்மலாக நம்ம ஹோம்மேடாக பண்ணுவாங்கள்ல சிக்கன் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. தனியாக தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு தான் வறுத்திருக்காங்க தனியாக. நான் வந்து பூண்டு இஞ்சியெல்லாம் தோலுரிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு அது மெஷர்மெண்ட் சரியாக வராதுங்க. அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ஆச்சி சிக்கன் மசாலையில் சக்தி வந்து வாங்கி பண்ணுறது அது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இன்றைக்கி பொரியல் வந்து கோவைக்காய் பொரியல். எனக்கு சுத்தமாக பிடிக்காது கோவைக்காய், பீட்ரூட் எதுவுமே பிடிக்காது. ஆனால் நல்லா ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க அம்மா. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி, இது ரவுண்டாக கட் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே பொரியல் பண்ணுவாங்க. நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும், நீட்டமாக வறுக்கிறதெல்லாம். பட் எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தான். ஸோ நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா வந்து அது பொரியல் பண்ணிவிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான்வெஜ் இருந்தால் கூட வீட்டில் பொரியல் வேணும், அந்த மாதிரி தான். என் ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படி இல்லை, நான்வெஜ் இருந்தால் அது மட்டும் போதும், பொரியல் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இங்கே அப்படி இல்லை, ஒரு பொரியல் வேணும், அதனால தான் பொரியல் இன்றைக்கி. சாப்பிட்றேன் முருங்கைக்காய் சாம்பார் சிக்கன் ஃப்ரை, அவ்வளோதான். அம்மா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க வெங்காயம் இல்லை நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஒரு வெங்காயம் 1.5 வெங்காயம் தான் எடுப்பேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, இவ்வளோ கம்மியாக எடுக்கிற நான் நிறைய போட்டு பண்ணால் தானே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, சாதம் வடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தான் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, தாளிச்சா போதும். ஓகே, அம்மா வந்து இப்போ சிக்கன் கழுக போகிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் கழுகிறதுக்கு அம்மாவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. நான் அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதக்கிடுவேன். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த சிக்கன் ஃப்ரை வந்து ஒரு ஃப்ளேவராக வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அவசரத்துக்கு லைட்டாக வதக்கி சிக்கன் ஃப்ரை பண்ண வச்சுக்கணும், நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி வெங்காயம் வர இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் நல்லா வதங்க முடியுமோ டைம் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் அம்மா சிக்கன் கழுகும் போதே நான் வந்து வெங்காயம்லாம் வதக்கிடுவேன். அப்போ டைம் கரெக்டாக இருக்கும், நல்லா வதங்கிடும். அம்மா கழுக போகிறாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் ஃப்ரைக்கு எல்லாமே வதக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் மேக்ஸிமம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த பட்டாளை வெங்காயம் பேக்கெட் இருக்குல்ல, 5 ரூபாய் பேக்கெட்டு பிரியாணி மசாலா பேக்கெட்டு. ஸோ அதை நீங்கள் போட்டு சிக்கன் தாளித்து பாருங்களேன், செம்ம டேஸ்ட் இருக்கும். சிக்கன் ஃப்ரை ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். 5 ரூபாய் பேக்கெட் தான் போட்டிருக்கோம். அது இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 2 பச்சை மிளகாய் போடுவேன். அப்புறம் ஒரு 2 வந்து கருவேப்பிலை போடுவேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளியில் அது 2 போட்டு. தக்காளிக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி. எங்கள் அம்மா சொல்ல ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னா, இல்லை நம்ம 2 போடலான்னு சொல்லிட்டு நான் 2 எடுத்து போட்டேன். பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி சிக்கன் கிரே சிக்கன்
சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே. ஸோ நல்லா அது வதங்கணும். அது வதங்குறதுக்குள்ளே தான் அம்மா சிக்கன்லாம் கழுகி மசாலா எல்லாம் பரட்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நல்லா வதங்கிடுது. அம்மா வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் போடுவாங்க, அப்புறம் மிளகாய்த்தூள், எல்லாமே தனித்தனி தான், மொத்தமாக அரைக்கிறது கிடையாது. தனி மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, உப்பல், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சிருவாங்க. அது போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முக்காவாசி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ண, கருவேப்பிலையில் பெப்பர் பவுடர் கடைசியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி போட்டுருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் தாங்க அதில், எத்தனை ஸ்பூன் தனியாத்தூள், எத்தனை ஸ்பூன் மிளகாய்த்தூள்லாம், அது எனக்கு சத்தியமாக வரவே மாட்டேங்குது அந்த மெஷர்மெண்ட்னால. அதெல்லாம் மேக்ஸிமம் ரெடி இன்ஸ்டண்ட்டாக அந்த சிக்கன் மசாலா பவுட்ரே போடுறது. ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அம்மா பண்ணுறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு அடிக்கடி கொஞ்சம் கலரி விட்டு அப்புறமா வந்து பெப்பர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். என் ஹஸ்பண்டு வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்டே கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. தீர்த்தா வந்து தருண் வந்து இப்படி பண்ணிட்டான்னு, தீர்த்தா சொல்ல தருண் வந்து தீர்த்தா இப்படி பண்ணிட்டான்னு தருண் சொல்லுவான். எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. ஸோ நான் அதான் கீழே போக போகிறேன். அப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. அந்த கொரியர் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன அன்பாக்சிங்னா, நேற்று போட்டிருந்தேன்ல அந்த பிளவுஸ் ரெடிமேட், அதுதான் வந்தது. அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் இந்த டெலிவரிக்காக, எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பிளவுஸ் அது, எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ நான் பசங்களுக்கு தெரியாமல் எடுத்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு ஈவினிங்காக தான் எல்லாம் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும். நேற்று நான் போட்டேன் அந்த வீடியோ, நான் ஈவினிங் எடுத்து நைட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். ரெட் கலர் ரெடிமேட் பிளவுஸ் ட்ரெண்டியான ப்ரில் டைப் பிளவுஸ் தான், சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். கோடு கூட டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில். சூப்பரான ஒரு பிளவுஸ் அது. இப்போ உள்ளே போயிட்டு நான் பார்த்தேன்னா எனக்கு உள்ளே உட்காரத்துக்கு இடமே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க, மூணு பேருமே. நான் இங்கே உட்காரதுன்னு கேட்டு அம்மா கீழே உட்காருமா அப்படின்ட்டு, அவங்க ரெண்டு பேரும் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, தருணுக்கு வந்து அந்த ட்ரெஸ் ட்ரௌசர்ஸ் இருக்குல்ல, ஷார்ட்ஸ் கீழே போடுறது, அது எல்லாமே வந்து கீழே நடுவில் அப்படியே கிழிஞ்சிருக்கு. அவன் அவன் வந்து ப்ராடாக உட்காந்து விளையாடுறதுனால அப்பயே கிழியுதா. வந்ததுக்கப்புறம் தான் நான் பக்கத்து அக்கா கிட்ட கொடுத்து அது வந்து எல்லாமே தையல் போட்டு கொடுத்தாங்க. தையல் போட்டு வாங்கி ஒன் டேலுக்குள்ளே அது எல்லாத்தையும் கிழிச்சிட்டான். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி ஃப்ளிப்கார்ட்டில் வர பார்க்கலாம், மெட்டீரியல் மாற்றி வாங்கி பார்க்கலாம், இது காட்டன்னால அந்த மாதிரி கிழியுதோ என்னமோ, நம்ம பனியன் க்ளோத் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. காம்போ பேக் மாதிரி இருக்கும், 500க்கு சிக்ஸ் ஷார்ட்ஸு, 6 பீஸு, 7 பீஸ், 8 பீஸ் மாதிரி வரும்ல, அது கொஞ்சம் லாபமாக இருக்கும். ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கணும்னா பார்க்கும்போது, நம்ம டக்குன்னு வாங்காமல் எவ்வளோ ரேட்டிங்ஸ் ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்து வாங்கினோன்னா நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அவங்க தான் பார்த்துருக்காங்க. அம்மா வந்து மாவு அரைக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. எப்பவுமே மதியானத்துக்கு மேலே தான் போடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாமல் அதை போட்டு கொஞ்சம் நேரம் படுப்பாங்க. எப்படியும் அது ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். எங்களது சின்ன சைஸ் டாப்ரேட்டர் கிரைண்டர் தான், அது நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் எல்லாமே எடுத்து கழுகி வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம 1.5 கிலோ வரைக்கும் போட்டு அரைக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா வந்து எப்போவுமே 1 கிலோ தான் போட்டு, ஒரு 3-4 நாளைக்கு இருக்கும், அப்புறம் திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ தான் மாவு போட்டிருக்காங்க. எனக்கு இது கோவக்காய் கட் பண்ணனா எனக்கு கை வந்து ஒரு நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விரல் ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ட்ரை ஆகி தோல் வந்து திக்காக ஒரு உரியிற மாதிரி இருக்கும். எப்பவுமே கோவக்காய் கட் பண்ண எனக்கு அப்படி தான். உங்களுக்கும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மேக்ஸி எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி தான் ஆகும், கை ஒரு மாதிரி ஆகிறது, என்னமோ மாதிரி இருக்கும். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி பசங்க கேட்டிருந்தாங்களா, ஸோ வந்து நான் முதலே சொன்னேன், இப்போ ஃபேமிலி பேக்கை வாங்காதீங்க, கப்பு வாங்கிக்கோங்க. ஏன்னா கப்பு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோமா, அதோட முடிஞ்சிடும், திருப்பி கேட்க மாட்டாங்க. அது ஃபேமிலி பேக் நிறைய இருக்குல்ல, கடை கடை கடைன்னு சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி கேட்பாங்க. இது இதே வந்து எனக்கு அதனால தான் நான் ஃபேமிலி பேக் வந்து அவாய்ட் பண்ணுறது பசங்களுக்கு. ஒரு 2-3 கிளாஸ் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸில் போட்டு கொடுப்போம், ஃபுல்லாக வேணும்னு வேறு கேட்பாங்க. அதாவது சளி பிடிக்கிறதுக்கு ரொம்ப பயம் எனக்கு, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது. இன்றைக்கி அவங்க அதான் வாங்கிட்டு வந்தாங்க பட்டர் ஸ்காட்ச். இந்த 1 kgன்னு சொன்னாங்க, 280 அது நிறைய இருந்ததுங்க. ஆனால் தருணுக்கு தீத்தக்க தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம், பசங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுப்போம். அவங்களுக்கு கொடுத்து நமக்கு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அதை சாப்பிட்டு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 2-3 வாட்டி வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஐயோ சளி பிடிக்க போதேன்ட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால அம்மா வந்து, நாங்கள் 4 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், சாயை கொஞ்சம் லேட்டாக தான் போட்டாங்க, 5 மணிக்கு சாயை குடிச்சு முடிச்சிட்டேன். பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து பர்ஸு கீழே வச்சுட்டு பாத்ரூம் உள்ளே கொஞ்சம் படுத்திருக்காங்க. தீர்த்தா வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு ஒன்று நான் நுண்ணிட்டு இருந்தேன், நான் திட்டி வாங்கி வச்சேன், அதில் பேன் கார்டு ஏடிஎம் கார்டெலாம் இருக்குது எடுக்காதேன்ட்டு. உங்களுக்கு நான் ஒரு இதில் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு 9, எங்கள் மேரேஜ் 9 வருஷம் ஆக போகுது இந்த நவம்பர் ஆச்சுன்னா, ஒரு 8.5 வருஷமாக வந்து இருக்கிற சேம் ஃபோட்டோ. பர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும், ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எந்த ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க, இதே ஃபோட்டோ தான் எல்லா பர்ஸ்லேயும் வைப்பாங்க. என் ஹஸ்பண்டோட பர்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் வச்சுப்பாங்க.
அப்போ எப்போ வாட்ச் தான் மாற்றுவாங்க. இந்த ஃபோட்டோ இதே ஃபோட்டோ தான் எல்லா போஸ்ட்லேயும் போகும். என்னோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழசு, ரொம்ப பழசு இல்லை, மேரேஜ் டைமில் எடுத்தேன். ஒரு 9 வருஷம் அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 8.5 வருஷம், 8.5 வருஷம் இருக்கும். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் வந்து, என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வந்து ஓல்டு ஃபோட்டோ, அவங்க டீனேஜில் ஒரு 17 வயசாக அந்த மாதிரி டைமில் இருக்கிற ஃபோட்டோ. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 8 வருஷமாக வச்சுருக்காங்க இதே ஃபோட்டோ தான், வேறு எந்த ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க, இதே ஃபோட்டோ தான். நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன். அவங்களுக்கும் ரொம்ப ப்ரீஷியஸ் அது, எனக்கும் ரொம்ப ப்ரீஷியஸ். என்னோடய பர்ஸில் எந்த ஃபோட்டோவுமே இருக்காது. லேடிஸ் பர்ஸ் பர்ஸில் வைக்க முடியாது, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஜென்ஸ் பர்ஸில் தானே வைக்க முடியும். தீத்தா கிட்ட கேட்டால் என்ன கரெக்டாக சொல்லிவிடுவான், அவங்கள வந்து வேற யாரோ அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு புரியல போல இருக்குது, ரொம்ப ஓல்டுங்கிறதுனால. இப்போ அவங்க வந்து கிளம்ப போகிறாங்க, ஹஸ்பண்ட் கிளம்ப போகிறாங்க. தீர்த்தை தான் விட்டு, தீர்த்தை தான் இப்போ ரொம்ப விட்டுகிட்டே இருப்பா. தருண் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் விளையாடுவான், தீர்த்தை ஒன்றுனா அச்சா அச்சான்னு சொல்லுதா அது கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ தருண் வந்து மூடு மாறிடுச்சு, அச்சா போகும்போது வந்து கீழே கடையில் இருந்து ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தான் வந்து எதுவுமே வாங்கி கொடுக்காதுங்க, ஐஸ்கிரீம் வந்துங்க 3 கிளாஸ் கிட்ட சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஐயோ சளி பிடிக்குமே அப்படின்ட்டு. அவங்க கிளம்பிட்டாங்க என் ஹஸ்பண்டு. சரி வா தரோ டாட்டா சொல்லலாம், பால்கனி கீழே பார்த்து டாட்டா சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டா வரவே இல்லை. எனக்கு அச்சா எதுவுமே வாங்கி தரலாமா, நான் சொன்னேன் இவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கியிருக்காங்கடா ஒன்றுமே வாங்கி தரலன்னு சொல்கிறீங்க. நான் அவங்க சொன்னாங்க நான் வாங்கி கொடுக்குறேன், ஏதாச்சும் நான் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க, சளி வர பிடிக்க போது சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அதிகமானு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் அழுட்டும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ சளி பிடிச்சா யார் கஷ்டப்படுறது, தீர்த்தக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. சரி வாமா வா பாய் சொல்லலாம், தருண் தீர்த்தா சொல்ல, தீர்த்தா வந்துட்டான், தருண் கொச்சிக்கிட்டான். அப்புறம் கடைசியில் வந்தான். அப்புறம் வந்து கீழே மரம் செடி இருக்கிறதுனால அவங்க ஃபேஸ் பசங்களுக்கு சரியாக தெரியல, ஆனால் அந்த செடி இருக்கிறதுனால தாங்க நல்லா காற்று வரும், அந்த நல்லா அங்கே உட்காந்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் காற்று. அவங்க கிளம்பிட்டாங்க, தீர்த்த தருண் பாய் சொல்கிறாங்க இனிமே வந்து தீர்த்த தருணை வந்து அம்மா மேல் கிழக்கு வச்சுருவாங்க. இப்படி ஒரு 6 மணி ஆக போகுது, விளக்கு விளக்கெல்லாம் வச்சு மேல் கழுகிடுவாங்க அம்மா, இல்லை விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கழுகி விட்டுருவாங்க ரெண்டு பேருக்கும். இனிமேல் நான் வந்து அந்த பிளவுஸோட அன்பாக்சிங் வீடியோ கொஞ்சம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், எல்லாம் வேலையெல்லாம் பசங்கள்லாம் மேல் கழுகினதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணேன். அப்புறமா நான் முந்தா நேரத்து வ்ளாக்லேயே நான் காமிச்சிருந்தேன், நான் வந்து நெல் போலிஷ் போடணும் போடணும்னு சொல்லிட்டு போட அன்றைக்கி நான் போடலை. ஸோ நேற்று தான், இன்றைக்கி தான் நான் சண்டே தான் நான் போட்டேன் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர், இது வந்து ஒரு கிரேப் கிரேப் கலர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலர் இது. ஆக்சுவலி நான் வந்து கலருக்கு நகத்துக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு லைட் கலர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், டார்க் கலர் தான் நான் போடுவேன், ரெட்டு மெரூன் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாக் இல்லை இந்த மாதிரி கலர்ஸ், ஏன்னா அப்போ தான் நம்ம கை கொஞ்சம் தூக்கலாக அழகாக காமிக்கும். நம்ம லைட்டாக போட்டு வச்சுக்கோ, நம்ம கையோட இருக்கிற கலர் விட டிம் ஆகிடும். இல்லை நம்ம ரொம்ப ஃபேராக இருக்கும்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு எந்த கலர் போட்டாலும் செட் ஆகும். நம்ம ஒரு மீடியமாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி லைட் கலர்லாம் போட்டால் நல்லா இருக்கு. நான் மேக்ஸிமம் வந்து நான் வந்து டார்க் தான் போடுவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நாளைக்கு பாலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அகில் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அந்த குச்சைஸ் இருக்குல்ல பாலைஸ் குச்சைஸ், அது அது வந்து அப்புறம் அலுமினியம் ரேப்பர் அந்த கவர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆக்சுவலி யூடியூப் பார்த்து தான் பண்ண போகிறேன், எனக்கு தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க அதில் போட்டிருந்தது, கமெண்ட்ஸும் பார்த்து சூப்பராக சூப்பராக வந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து அந்த ஐஸ்கிரீம் குச்சைஸ் மவுல்டு இருக்குல்ல அதில் தான் பண்ணியிருந்தாங்க. அதில் சொன்னாங்க உங்களுக்கு வந்து மவுல்டில் இல்லைன்னா கூட நீங்கள் கிளாஸில் கூட பண்ணிக்கலான்ட்டு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம், கிளாஸில் பண்ணி பார்க்கலாம், நல்லா வந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஐஸ் அந்த ஐஸ் குச்சைஸ் மவுல்டுக்கெல்லாம் ஆக்சுவலாக ஷாப்லேயும் கிடைக்குதுல, கிடைக்கிது, ஆன்லைனில் கூட இருக்குது, நம்ம அதை வாங்கிக்கலாம், கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சத்கா காலையில் நான் ரேப் வாங்கிச்சு, ஸ்டிக்கு கூட நிறையா வாங்கிட்டான். சரி அப்புறம் கூட எடுத்துக்கலாம், அப்புறம் ப்ராஜெக்ட் கூட ஏதாவது தேவைப்படும்ல, அதுதான் வாங்க வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு, சூப்பராக இருந்தது. ஈஸியாக மெத்தடில் பால் குச்சைஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, நாளைக்கு தான் பண்ண போகிறேன். அம்மா விளக்கு வச்சுட்டாங்க. எப்பவுமே வந்து இங்கே வந்து காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கில் தான் வைப்போம். கேரளாவில் தான் வந்து நில விளக்கு இருக்குல்ல, 6:30 ஆச்சு, அந்த 6 o'clockல வந்து வாசலில் வைப்பாங்க, இங்கே அப்படி வைக்க முடியாது. ஸோ அம்மா எப்போவுமே காமாட்சி அம்மன் விளக்கில் தான், இங்கே நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதுதான், இங்கே அந்த மாதிரி வைக்க முடியாது. அம்மா வந்து மாம்பழம் கட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினதில்லை, எங்கள் அக்கா வீட்டில் இருந்தது. அவங்க வீட்லேயே வந்து வீட்டில் மரம் இருக்குது, அந்த மரத்திலே காய்ச்சி மரத்திலே பழுத்தது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்களா, நம்ம பியூராக கிடைக்கும் போது. அவங்க வீட்டில் வந்து சாத்துக்குடி கூட இருக்குது, அக்கா சாத்துக்குடி கூட எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சீசன் வரும்போது, நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சாத்துக்குடி. சாத்துக்குடி மாம்பழம் மரம் எல்லாமே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது, 8 மணிக்காக மழை பெஞ்சது. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெய்யலைங்க, நைட் இப்போ தான் பெய்யுது. எனக்கு ஒரு மாதிரி திருப்பி அந்த பழைய வெயில் திருப்பி சூடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மழை இல்லாதனால பகலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கையாக ஒரு மாதிரி ரொம்ப சூடாக தான் இருந்தது. தெரியல, இந்த மழை ரொம்ப நேரம் கூட பெய்யலை, அப்புறம் திருப்பி சூடு தான் இருந்தது.
இப்படி தாங்க எங்கள் ரொட்டின் போயிட்டே இருக்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாஸ் டின்னர் கொடுக்க வேண்டியதுதான். எனக்கு சிக்கன் வந்து மதியானத்தோட காலி, ஸோ அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. அம்மா ஆம்லெட் பண்ணலாம்னு சொன்னாங்க. தீர்த்தத்தரனுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் போடாமல் பிளெயினாக ஆம்லெட்டு, வெங்காயம் போட்டோன்னா சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வெங்காயம் போட்டுட்டு அம்மா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து நைட்டு ரைஸ் எடுத்துக்க மாட்டேன், ஸோ நைட்டு சப்பாத்தி தான். ஆல்ரெடி குண்டாக இருக்கேன், இன்னும் நைட்டு ரைஸ் சாப்பிட்டேன்னா ரொம்ப வெயிட் போட்டுறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல்டாக இருக்கேன் நான். ரெண்டு சப்பாத்தி அப்புறம் ஒரு ஆம்லெட் மட்டும் எடுத்து, ஒரு ஆம்லெட் அது அவ்வளோ ஹெவி இல்லை இல்லையா. அதனால் ஆனால் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க சாப்பிட சாப்பிடுன்ட்டு. நான் தான் சொன்னேன், ஐயோ அம்மா வெயிட் ஏறிச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்பாத்திக்கு மாவு பிசைக்க வேண்டிய அவசியம் வரல, காலையில் பூரி பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததா, ஸோ அதனால் நாங்கள் வந்து நான் வந்து அதிலே எடுத்துட்டேன். இன்னும் ரெண்டு சப்பாத்திக்கு மாவு பேலன்ஸ் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்படி தாங்க எங்கள் ரொட்டீன் போகும். இப்போ தருணத்தெல்லாம் சாப்பிட்டாங்களா, இப்போ நானும் அம்மாவும் சாப்பிட்டு அப்புறம் பாத்திரம் கழுகி அதுக்கு 10 o'clock ஆகிடும். இப்போ 9 o'clock ஆக போகுது, நாங்கள் படுத்துருவோம். அப்போ தான் லேட்டாக படுப்பாங்க, மேட்ச் பார்த்துட்டு படுப்பாங்க. நாங்கள் படுத்துருவோம், சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் வேலையில் முடிக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும். தண்ணித்த பாத்ரூம்லாம் கூட்டிகிட்டு போய் வந்து நாங்கள் படுத்துருவோம். ஆல்மோஸ்ட் 10 o'clockக்குள்ளே படுத்துருவோம் மேக்ஸிமம். மிஞ்சி அப்படியே போனால் 10:15 அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆகாது, படுத்துருவோம். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன், முடிச்சு ரெண்டு சப்பாத்தி தான் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டுட்டு படுக்க. இப்படி தான் என்னோட ரொட்டீன், எப்போவுமே ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். சண்டேன்னா என்ன, என் ஹஸ்பண்ட் வருவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுவோம் இருக்கும், அதனால் கொஞ்சம் மாறும். மற்றபடி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எப்போவுமே ரொட்டீன் இருக்கும். சண்டேன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா நான்வெஜ் வாங்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் லஞ்சுக்கெல்லாம். மற்றபடி அஸ்யூஷுவல் இப்படி தான் ரொட்டீன். இப்போ வந்து சாப்பிட போகிறேன், அவ்வளோதான் ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பிட்டு நானும் அம்மா பாத்திரம்லாம் கழுகி எல்லோரும் படுத்துட்டாங்க. டைம் வந்து 11 o'clock ஆக போது எல்லாருமே தூங்கியாச்சு. அப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கிரிக்கெட் ஐபிஎல் போகிறதுனால அப்பா டெய்லி தூங்குறதுக்கு 12 o'clock ஆகும், அதனால் வந்து அப்பா மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதாங்க எங்களுடைய ஒரு சண்டே ஃபுல்லாக ரொட்டீன், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.